அனைவருக்கும் உற்சாகமான நன்றிகளந்த வணக்கம். என் பெயர் மயில். நான் நாமக்கல் மாவட்டம் ஹெல்த் கேர் சென்டர் நான் வச்சுருக்கேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு பார்த்திங்கன்னா புதுமை பெண் என்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். புதுமை பெண் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுமையை புகுத்துவது தான் புதுமை, அதுதான் புதுமை பெண். பெண்ணாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதை நம்ம புதுமையாக புகுத்துகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எல்லாரும் செய்கிற மாதிரியே நாமளும் செஞ்சோம்னா அது வந்து புதுமை கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து மற்றவர்கள் வந்து நம்ம மாறுபட்டு நம்ம புதுசாக ஏதாவது செய்யணும். அது மட்டும் கிடையாது, பெண்ணாகிய நாம் முடியும் வரை முயற்சி செய்யுங்கள். உங்களால் முடியும் வரை இல்லை, நீங்கள் நினைத்த காரியம் முடியும் வரை முயற்சி செய்யுங்கள். அதாவது நம்மளை வந்து நம்ம தான் செதுக்கணும், நம்ம தான் நம்மளை வந்து நம்ம சிற்பியாக நம்மளே நாம் செதுக்கணும். நம்மளை பற்றி நம்மளே ஒரு புரிதல் கொண்டு வந்துக்கணும். புரிதல் கொண்டு வந்தோம்னா தான் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற முடியும். நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா, ஏன் கஷ்டம், கடவுள் நமக்கு ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காம, அந்த கஷ்டத்தில் நீங்கள் என்ன அனுபவத்தை, நீங்கள் என்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க, அந்த அனுபவத்தை நீங்கள் எடுத்து அடுத்து நீங்கள் செய்கின்ற செயலில் அந்த அனுபவத்தை கொண்டு போய் பாருங்கள். உங்களுக்கு வெற்றி உங்களை தேடி வரும். நீங்கள் ஒரு புதுமை பெண்ணாக மாற முடியும். அதாவது ஒரு முடிவை நீங்கள் எடுங்க, உங்களோட முடிவு வந்து மற்றவர்கள் கையில் கொடுக்காதீங்க. நீங்களே உங்கள் முடிவை, நீங்கள் வாழ்க்கைக்கான முடிவை நீங்களே எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு புதுமை பெண்ணாக மாற முடியும். நீங்கள் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் புதுமை பெண்ணாக மாற்றுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது மாற்ற முடிந்ததை மாற்றிக்கொள்ளும் புத்தியும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் இருந்தால் நீங்கள்தான் புதுமை பெண். நன்றி, நன்றி, நன்றி.